பால் முகவர்களின் இழப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆவின் அலுவலக தரையை பால் ஊற்றி கழுவும் போராட்டத்தை நடத்துவோம் என தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் ஆவின் பால் பாக்கெட்டிற்காக கொள்முதல் செய்யப்படும் பாலித்தீன் கவர்கள் அரசு நிர்ணயித்த மைக்ரான் அளவை விட குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இத்தகைய அரசு அதிகாரிகளின் கொள்முதல் முறைகேட்டால் பால் பாக்கெட்டுகளில் கசிவு ஏற்பட்டு முகவர்கள் பொருளாதார ரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் சேதமடைந்த பால் பாக்கெட்டுகளை மாற்றித்தர மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்க தலைவர் சு ஆ பொன்னுசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பால் முகவர்களின் இழப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் அலுவலக தரையை பால் ஊற்றி கழுவும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்துள்ளார்.